வீடு மனைவி மக்கள் தங்கம் பசுமாடு இல்லறம் குழந்தை பேரு அன்பு விடாமுயற்சி அந்த மாதிரி 16 செல்வங்களும் வந்து இங்க வந்திருக்கிற அனைத்து அன்பர்களுடைய குடும்பங்களுக்கும் வந்து நிறைவா வந்து சேரணும் சொல்லிட்டு சிவாளுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அன்பும் ஹரணம் உழைத்தாய் நெல்வாழ்வி பண்பும் பயணம் அதுன்னு சொல்லிட்டு தெய்வங்களா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இன்றைய முகூர்த்த நாள் வந்து அமிர்த வர்ஷினி சசிகுமார் இந்த தம்பதிகளுக்கு வந்து எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த ஒரு 4 மணி நேரத்துல எல்லாரும் சேமமா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த குழந்தைகள் வந்து 16 பேர்கள் பெற்று நல்லா சௌக்கியமா ஒரு எடுத்துக்காட்டு தம்பதிகளா இருந்து அந்த குழந்தைகள் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த 16 செல்வங்கள்ல வந்து அந்த 1-2 குழந்தைகள் மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட தாயார்கிட்ட கேட்டேன், சம்பந்தி பேர் 2 பேர்கிட்டையும் கேட்டுட்டேன். அவங்க வந்து நாங்கள் 2 குழந்தை வளர்த்து கொடுத்தோம்னு சொல்லிட்டாங்க. அதனால மினிமம் ஒரு 4 குழந்தைகளாவது பெற்றுட்டு நல்லா சௌக்கியமா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்களுடைய புரோகிந்த சார்பாக கேட்டுக்கிறோம். மகாலட்சுமி அனுகிரகத்தோட பெரியவங்களுடைய அனுமதியோட இந்த விவாக சுப முகூர்த்தத்தை வந்து ஆரம்பிக்கிறோம். எல்லாருடைய பர்மிஷன் கௌரி வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கோம். தேவர்கள் தான் கௌரிங்கிறது, தேவர்கள் தான் வேற யாரும் கிடையாது. அது மாதிரி இந்த இடத்துல வந்து முக்கோடி தேவர்களும் இருக்காங்க. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வாந்தசாதகே சரண்யே ஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரலாம், தாய்மாமா அழைச்சிட்டு வரலாம். முதல்ல ட்ரெஸ் உடுத்தி கொடுத்துட்டோம். அப்ப உடுத்திட்டு வந்த அப்புறமா அந்த அனந்தரம் மிச்ச விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணலாம். மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. ராம் ராம். ட்ரெஸ் வச்சு விடுவா,
Thank you.
Thank you.
சசிகுமார் என்கிற வரனுக்கு ராமச்சந்திரன் சந்தவசல்லி பௌத்திரியும் சாமுண்டீஸ்வரி பௌத்திரியுமான அமிர்த வர்ஷினி என்கிற கன்னிகைக்கு விவாகம் செய்து கொடுப்பதாக முக்கோடி தேவர்கள் சாட்சியாக, புரோகிதர்கள் சாட்சியாக, பெரியவர்கள் சாட்சியாக திருமணம் செய்து கொடுக்க சம்மதம் தெரிவித்துக் கொள்கிறோம். விளவணாமசம்மஸ்வரி உத்தராயணே வாசரக வாசரஸ்து அஸ்ய குருவாசிருக்தாயாம் சுபநக்ஷத்ர சுபயோக சுபகரண ஏவம் குண சகன விசேஷேன விஷ்டாயாம் அஸ்யாம் சுபதிதோ அஸ்ய விவாக சுபமுகூர்த்தகாலே மகாலட்சுமி பரிபூர்ண அனுகிரகாசித்யஸ்தம் ஆதித்யாதி நவகிரகதேவதா அனுகூலிதா சித்யஸ்தம் மகாலட்சுமே மகாவோம் பரிபூர்ண அனுகிரகாசித்யஸ்தம் அஸ்ய யஜமானஸ்ய கோத்ராணாம் கோத்ரத்தோஷ்யாஹ நக்ஷத்ர பேர்சுபோ ரேவதி நட்சத்திரம் நல்ல கிட்ட மாப்பிள்ள கிட்ட வாங்க மாப்பிள்ள கிட்ட வாங்க நல்லா அப்படி கிட்ட போங்க ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி கற்பூரத்தை காட்டும் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சத்தாத் சாதே சரணேந்திரி பே கௌரி நாராயணி நமோஸ்துதே கீழே ஆதி
சம்புதானம் அட்டபூர்வாம் நதமத்யா வர்ஷினாத பிரபோதினி ஸ்ரீயம் தேவி மகே சேவா தேவி சுதா கா பத்மினி மே சரண மகாபிரபத்யே லக்ஷ்மீர் மே நசிதாம் தாமரே ஆதித்யவர்ணே தபசோதி ஜாசோ வனஸ்பதி ஸ்வா ருக்ஷோ தவிங்கஹ தஸ்ய பலானி தவசானுதந்து மாயாந்தராயா ச பாக்யா லக்ஷ்மீ உபைதுமாம் வேதமிதா சேவீஜமைதாதகா காதோ போதோ ராஜ்யம் சேர்த்தி மிருத்தியும் தாமே போட்டுக்கலாம் பொண்ணு Thank you.
மேல எங்க பாருங்க ரெண்டு கை பிடிச்சிருந்த சார் அப்படியே ரெண்டு பேரும் வாழ முடியாது அப்படியே ஒரு நிமிஷம்
சொல்லலாமா, நம்ம எந்த தேசத்துல பொறுத்திருக்கோம்? இது எந்த தேசம்? அது என்ன நாடு? இந்தியா. இந்தியாவில் இது என்ன நாடு? தமிழ்நாடு இல்லையா? நம்ம நாடு மட்டும்தான் தமிழ்நாடு, மிச்சம்லாம் வந்து ஆந்திரா ஸ்டேட்டு அந்த மாதிரி சொல்கிறோம். இது மட்டும்தான் தமிழ்நாடு, அதனால தமிழில் சொல்கிறோம் சரியா? ஒன்று இரண்டு அப்புறம் மூன்று. ஓட்ட பந்தயத்தில் கூட என்ன சொல்லணும்? தமிழ் தான் பேசணும் சரியா?
ஆ